வெல்கம் டு யாழினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெர்பல் சீகக்காய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஹெர்பல் சீகக்காய் பவுடர் எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஸோ ஹெர்பல் அப்படிங்கும் போது நம்ம இதில் ஆட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கெமிக்கல் இல்லாதது எல்லாமே நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி சீகாய் பவுடர் அரைக்கிறேன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்றேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷியக்காய் பவுடருக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் அந்த இன்கிரீடியன்ஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இப்போது நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் வந்து சீகக்காய் இந்த சீகக்காய் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு இருக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கிலோ சீகக்காய்க்கு தேவையான அளவு தான் சொல்ல போறேன் ஸோ சீகக்காய் வந்து நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதோட ஃபர்ஸ்ட் மெயினான இன்க்ரீடியன்ட் அப்படின்னா சீகக்காய் தான் அதை பேஸாக வச்சு தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ மற்ற இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம் வெந்தயம் நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம எதுக்காக வெந்தயம் ஆட் பண்றோம்னா வெந்தயம் வந்து ஒரு நேச்சுரலான கண்டிஷ்னர் இது நம்ம ஹேரை சாஃப்டா ஸ்மூத்தா வச்சுக்கும் அதோட தேய்க்கும் போதும் நல்ல ஒரு வலுவலு தன்மை கொடுக்கும் இது ட்ரைனஸ் அண்ட் டேண்ட்ரஃப் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணும் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் அதோட ஹேர் க்ரோத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணும் பாசைப்பயிர் நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் பாசைப்பயிரில் நிறைய புரோட்டீன் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கு ஸோ இது நம்ம ஹேருக்கும் ஸ்கேல்புக்கும் நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும் ஹேரை திக்கன் பண்ணும் அதோட நம்ம ஹேர் வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் அடுத்ததா சோப்நட் எடுத்திருக்கேன் இதை வந்து பூந்தி கொட்டனும் சொல்லுவாங்க இது நானூறு கிராம் அளவுக்கு இருக்குது நம்ம சீகக்காயில் சோப் ஆட் பண்ணி அரைக்கும் போது நல்லா நொறை வரும் அதோட யூஸ்வலாக சீகக்காயில் வந்து ஷாம்பு அளவுக்கு நொறை வராது ஆனால் இந்த பூந்திக்கொட்டையை சீகக்காயில் ஆட் பண்ணி அரைக்கும் போது ஓரளவுக்கு நுரை வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த பூந்திக்கொட்டை வந்து நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா கிளியர் பண்ணும் ஸ்கேல்ப் இருக்க டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் அதோடய ஸ்பிளிட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும் காய்ந்த ஆவாரம் பூ நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூவை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா வெயிலில் காய வச்சிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன் இது நூறு கிராம் அளவுக்கு இருக்குது இந்த ஆவாரம் பூவை இது மாதிரி நீங்களே ரெடி பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ட்ரைடு ஃபார்மில் நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஆவாரம் பூ டான்ட்ரஃப் வராமல் கண்ட்ரோல் பண்ணும் அதோட நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி கண்டிஷன் பண்ணும் ஹேரை நல்லா சில்கியாக வச்சுருக்கும் அதோட பாடி ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காய வச்ச செம்பருத்தி பூ நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூவும் வீட்டிலேயே தான் காய வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒத்தடுக்கு செம்பருத்தி பூவை நல்லா வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த சீகக்காய் தூளுக்கு காய வைக்கும் போது எப்பயுமே ஒத்தடுக்கு செம்பருத்தி பூ தான் யூஸ் பண்ணணும் வேற எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ நான் வந்து எப்பயுமே வீட்டில் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் இதுவும் நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்குது இது ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹேர் நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும் அதோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி கண்டிஷன் பண்ணும் காய்ந்த ரோஜாப்பூ நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுவும் வீட்டிலேயே காய வச்சு ரெடி பண்ணது தான் சீகக்காய்க்கு யூஸ் பண்ணும்போது போது பன்னீர் ரோஜாப்பூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இது சீகக்காய்க்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதோட ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணும் ஹேரை நல்லா ஸ்மூத்தன் பண்ணி நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும் அடுத்து பூலாங்கிழங்கு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் பூலாங்கிலங்களை நிறைய ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதனால ஸ்கின்னுக்கும் ஸ்கேல்புக்கும் ரொம்ப நல்லது இது நம்ம ஸ்கால்ப்பை நல்லா கிளீன் பண்ணுது அதோட சீகக்காய் தூளுக்கு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் அடுத்து துருவி காய வச்ச பெரிய நெல்லிக்காய் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நெல்லிக்காய் பொடி அரைக்கிற வீடியோல நெல்லிக்காயை எந்த மாதிரி துருவி காய வைக்கணும்னு காமிச்சிருந்தேன் அதே மெத்தடில் தான் இப்போ துருவி காய வச்சு எடுத்திருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ நெல்லிக்காய் ஆட் பண்ணுறதுனால நம்ம முடி நல்லா கருமையாக இருக்கும் அதோட ஹேர் க்ரோத்தை இது நல்லா இன்டியூஸ் பண்ணும் ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும் அடுத்து காய வைத்த செம்பருத்தி இலை நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இந்த பவுலில் இடம் இல்லைனால ஐம்பது கிராம பிரித்து எடுத்துக்க போகிறேன் ஸோ இன்னொரு டைம் வெயிட் போட்டு எடுப்பேன் இதுவும் வீட்டிலையே காய வச்சு ரெடி பண்ணது தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இலைய பறித்து வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ மாதிரியே இதுவும் நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல் நல்லா கண்டிஷன் பண்ணும் ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் காய வைத்த மருதாணி இலை நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் ஐம்பது ஐம்பது கிராமாக பிரித்து தான் எடுத்திருக்கேன் இந்த மருதாணி இலையும் வீட்டிலையே காய வச்சு ரெடி பண்ணது தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலையை பறித்து நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் மருதாணி இலை வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது நிறைய ஹேர் பேக்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஹென்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க அதோட மருதாணி நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு கருமை நிறம் கொடுக்கும் அடுத்ததான் நூறு கிராம் அளவுக்கு காய வச்ச எலுமிச்சம்பழ தோல் எடுத்திருக்கேன் இதை நான் வீட்டிலையே காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும் அதோட நம்ம ஸ்கேல்ப்ப நல்லா டர்ட் இல்லாமல் கிளியர் பண்ணும் கார்போக அரிசி நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து சம்பங்கி விதைன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதோட இதுல ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு இது வந்து நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா கண்டிஷன் பண்ணுது ஸ்கால்ப்க்கு ரொம்ப நல்லது வெட்டி வேர் இருபது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் வாசனையுள்ள வேர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து வெட்டி வேர் தான் மற்ற எந்த வேர்க்குமே இந்த அளவுக்கு வாசனை இருக்காது இது வந்து நம்ம சிஹக்காய் பொடிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதோட வெட்டி வேர் வந்து நல்ல குளிர்ச்சியானது ஹேர் லாஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயினான ஒரு காரணம் வந்து பாடி ஹீட் தான் இந்த வெட்டி வேர் வந்து அந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் காய வைத்த துளசி இலை நாற்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த துளசி இலையுமே வீட்லயே காய வச்சு ரெடி பண்ணது தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான துளசி இலையை நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி காய வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன் இந்த துளசி இலையில நிறைய மருத்துவ குணம் இருக்கு ஸோ துளசி இலை வந்து சைனஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ நமக்கு வந்து நீர் கொத்து தலைவலி எதுவும் வராது அதோட ஆட் பண்ணி ஊற வைக்கிற ஹேர் ஆயில கூட துளசி ஆட் பண்ணுவாங்க துளசி வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ்ல மேக்சிமம் வந்து நிறைய இடத்துல இருக்கும் காய வைத்த வேப்பிலை ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் வேப்பிலையில நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இருக்கு இது வந்து டேன்ரஃப நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதோட இதுல ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சோ ஸ்கேல்புக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராது அடுத்து ஐம்பது கிராம் அளவுக்கு மகிலம் பூ எடுத்திருக்கேன் பூவும் நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க பூ வந்து இந்த சீகக்காய் பொடிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதோட இது வந்து ஹேர் ஸ்கேல்ப் அண்ட் ஸ்கின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது வந்து ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணுது அதோட தலையில வந்து நீர் கோக்காமையும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சைனஸ் வராமையும் கண்ட்ரோல் பண்ணுது லாஸ்ட் இன்க்ரீடியண்டா பத்து கிராம் அளவுக்கு வசம்பு எடுத்திருக்கேன் வசம்பு வந்து இந்த சீகக்காய் தூளுக்கு நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ரொம்ப நாளைக்கு சீகக்காய் தூளை ஸ்டோர் பண்ணும் போது அதில் வண்டு பூச்சி எதுவுமே விழுகாமல் இது வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணும் அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சாச்சு எல்லா இன்கிரீடியன்ட்ஸையுமே வெயிலில் காய வைக்கணும் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்க சீகக்காயை காய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன பீஸை கையிலேயே உடைச்சிட்டு அதுக்கு பிறகு காய வைக்கலாம் இந்த மாதிரி சின்ன பீஸ உடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸையுமே வெயில காய வச்சாச்சு இது ஒரு வாரம் நல்லா வெயில காயணும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆல்ரெடி காஞ்சதா இருந்தாலும் ஒரு வாரம் எல்லா பொருளுமே நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் காயணும் அப்பதான் தான் எடுத்துட்டு போய் அரைக்கும் போது பவுடர் நல்லா நைஸா கிடைக்கும் பவுடர் நைஸா இருந்தால் தான் நம்ம ஜலிக்க தேவையில்லை இதே காயாம இருந்துச்சுன்னா பவுடர் வந்து நைஸா வராது அப்ப நம்ம வந்து அதை ஜலிக்கும்போது நிறைய பொருள் வந்து வேஸ்ட் ஆகிரும் அதோட பூந்தி கொட்டையில இந்த மாதிரி விதையை ரிமூவ் பண்ணிட்டு வெளியிருக்க தோல் மட்டுந்தான் யூஸ் பண்ணணும் வெட்டி வேறையும் சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணாதான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா இன்கிரீடியன்ஸுமே ஒரு வாரம் நல்லா காஞ்சிருச்சு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் காயணும் அப்போ தான் பவுடர் நல்லா நைஸாக கிடைக்கும் அதோட தனித்தனியாக காய வச்சுருந்த எல்லா இன்கிரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி இந்த கண்டெய்னர்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா ஈவனாக மிக்ஸாக இருந்தால் தான் அரைச்சதுக்கு பிறகு சீகக்காய் பவுடர்லேயும் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஈவனாக இருக்கும் அதோட அரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடியும் இருந்து எடுத்துட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் மில்ல தான் அரைக்கணும் நம்ம முதல் நாள் ஈவினிங் காய வச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் மில்ல கொண்டு போய் அரைச்சோம்னா பவுடர் நைஸாக வராது ஸோ எப்பயுமே வெயிலேருந்து எடுத்துட்டு அப்படியே ஹீட்டாக இருக்கும் போதே கொண்டு போய் மில்ல அரைச்சிடணும் இப்போ இதை மில்லுக்கு எடுத்துட்டு போய் அரைச்சிடலாம் இப்ப இத சீகக்காய் தூள் மிஷின்ல ஆட் பண்ணியாச்சு சீகக்காய் பவுடரை அரைச்சிட்டு வந்தாச்சு சீகக்காய் பவுடரோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா டோட்டலா ஃபோர் கேஜி வந்திருக்கு அரைக்கும் போது கண்டிப்பா ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் கிராம்ல ஷார்டேஜ் வரும் அது போக போகிஸ் வந்துருக்கு இந்த சீகக்காய் பவுடரை நம்ம ஸ்டோர் பண்ணி நிறைய நாளைக்கு வைக்க முடியும் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம இயற்கை எதுவும் படாம வச்சிருந்தோம்னா கண்டிப்பா ஒன் இயர் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ரெகுலர் யூஸ்க்கு ஒரு சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போ பெரிய கண்டெய்னர்லேருந்து ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போது சீகக்காய் பவுடர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் சீகக்காய் பவுடர் எப்படி இருக்குன்னு பாருங்க பவுடர் நல்லா நைஸாக வந்திருக்கு இதை வந்து ஜலிக்க தேவையில்லை ஏன்னா நம்ம நல்லா காய வச்சு அரைச்சிருக்கிறதுனால இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்க சீகக்காய் பவுடரில் கொஞ்சமாக எடுத்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அதோட ஆல்ரெடி அரப்பு எப்படி அரைக்கணும் அப்படிங்கற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வந்து சீகக்காயோட அரப்பை மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதுல ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க எவ்வளவு சீகக்காய்க்கு எவ்வளவு அரப்பு எடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க சோ நீங்க வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீகக்காய் தூள் போட்டீங்கன்னா அதுக்கு வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு அரப்பு தூள் வந்து மிக்ஸ் பண்ணிக்குங்க நான் இப்போ சீகக்காயை மட்டும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அரைப்பை ஆட் பண்ணேன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்போ உங்களுக்கு சீகக்காய் தூள் எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீகக்காய் தூள் மட்டும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீகக்காய் தூள் ஆட் பண்ணுறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் இப்போ சீகக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சீகக்காயில நல்லா நொர வந்திருக்கு பாருங்க நம்ம சோப் நட்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா நொர வரும் நமக்கு தேய்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் ஹேர் வந்து ட்ரை ஆகாமே இருக்கும் ஷாம்பு அளவுக்கு இல்லைனாலும் நம்ம வந்து சோப்னட் ஆட் பண்ணுறதுனால ஓரளவுக்காவது நமக்கு வந்து இந்த மாதிரி நொர வரும் அதோட நான் சொன்ன மாதிரி நான் வந்து சீகக்காயோட அரைப்பை ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறதுக்காக வெறும் சீகக்காய் மட்டும் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நீங்க வந்து அரப்பு மிக்ஸ் பண்றதுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வெறும் சீகக்காய் மட்டும் யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அரப்பு வந்து கட்டாயமா ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஸோ அரப்பு வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னு வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க ஸோ அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணும் போது எப்பயுமே நார்மலா வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் வேற எதுவும் ஆட் பண்ணுறதில்ல சோ வந்து நீங்க ரைஸ் வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்றதுனா பண்ணலாம் நான் வந்து வெறும் வாட்டர்ல தான் மிக்ஸ் பண்றேன் அது வந்து உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதோட நீங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க அப்ப வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் ஹேருக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லது நம்ம நேரடியாக பவுடரை வந்து உடனே மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்றதை விட அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஊரும் இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹெர்பல் சீகக்காய் பவுடரை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ இது நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிற ஷாம்பூ யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது சோ இந்த சிஹகாய் பவுடரை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் சூப்பரான ஹெர்பல் சிஹகாய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தாச்சு இந்த வீடியோவை எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே கண்டிப்பா ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இந்த சிஹகாய் பொடியை நீங்க எல்லாரும் உங்க வீட்ல கண்டிப்பா அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் கொடுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட யாழடி சமையல் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும்